அனைவருக்கும் வணக்கம் சுமையை சுகமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றிய ஒரு கதை தொகுப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாம் உலகம் உருவான காலத்தில் பரப்பனை என்ற வகையே உலகில் இல்லை ஊர்வன இனம் மட்டுமே இருந்தது இன்று பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொசு முதல் கழுகு வரை ஊர்ந்து சென்றே தனது இரையை தேடியது இந்த உயிரினங்கள் அனைத்தும் கடவுளிடம் மிகுந்த நம்பிக்கையையும் அன்பையும் கொண்டிருந்தது ஊர்ந்து ஊர்ந்து சென்று தனது இரையை தேடும்போது போது வெகு தூரம் செல்லும் போதெல்லாம் இந்த உயிரினங்கள் அனைத்தும் கழித்து போய்விடும் என்ன வாழ்க்கை இது என்று புலம்ப தொடங்கிவிடும் ஒரு நாள் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து கடவுளிடம் கூட்டு பிரார்த்தனை செய்தன எங்களின் இந்த துயரத்திற்கு வழிகாட்டு என்று இறைவனிடம் முறையிட்டன அன்பே வடிவான கடவுளும் இவைகளின் குரலுக்கு செவிசாய்த்து ஓடோடி வந்தார் இந்த உயிரினங்கள் கடவுளிடம் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தன கடவுள் அந்த உயிரினங்களை பார்த்து அன்பு செல்வங்களே நான் உங்களுக்கு பல்வேறு வகையான சிறகுகளை கொடுக்கின்றேன் நுண்ணிய சிறகு முதல் பெரிய இறக்கைகள் வரை பல்வேறு வண்ணம் மற்றும் வகைகளில் இருக்கின்றன உங்களுக்கு பிடித்தமானதை எடுத்து உங்கள் முதுகின் மீது சுமந்து கொண்டு செல்லுங்கள் விரைவில் உங்களது துயரம் நீங்கிவிடும் என்று அருள்வாக்கு அளித்து மறைந்தார் ஊர்வனவற்றிற்கு மிகவும் வருத்தம் நம் சுமையை குறைக்கச் சொன்னால் கடவுள் மேலும் நமக்கு சுமையை கொடுக்கிறாரே என்றது ஒரு சில உயிரினங்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என்று இடத்தை விட்டு நழுவியது ஒரு சில உயிரினங்கள் ஒரு சில உயிரினங்கள் மட்டுமே சிறகுகளை எடுத்தது ஒரு சிலவை பொதுவான அளவு கொண்ட இறக்கைகளை தேர்வு செய்தன பெரிய இறக்கைகளை தேர்வு செய்து எடுத்து தன் முதுகின் மேல் வைத்தது கழுகு பருந்து வள்ளூரு போன்றவை இவைகளை பார்த்து கொசு ஈ ஈசல் போன்றவை கேலி செய்தன எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று பள்ளி ஓனான் போன்றவையோ எங்களைப் போல் சும்மா இல்லாமல் இப்படி சுமக்கணுமா என்று கைகுட்டி சிரித்தது இவ்வாறு உயிரினங்களின் முதுகில் இறக்கைகள் ஒட்டி கொண்டது சில நாட்கள் சென்றன அன்று காற்று சற்று வேகமாக அடித்தது காற்று அடித்த வேகத்தில் இறக்கை இருந்த உயிரினங்கள் அனைத்தும் பறக்கத் தொடங்கின முதலில் காற்று திசைக்கு பறந்த உயிரினங்களுக்கு தன்மேல் இருந்த இறக்கைகளை அசைத்து தன் இச்சைப்படி சுதந்திரமாக பறக்க முடிந்தது சிறு இறக்கையை தேர்ந்தெடுத்த ஈ கொசு போன்றவையால் சிறிது உயரம் மற்றும் தூரமே செல்ல முடிந்தது பெரிய இறக்கையை தேர்ந்தெடுத்த கழுகு வல்லூறு பருந்து போன்றவைகள் மிக உயரத்தில் மற்றும் அதிக தூரம் பறக்க முடிந்தது இறக்கையை சுமையாக நினைத்த பள்ளி ஓனான் பாம்பு போன்றவை இன்றளவும் பூர்ந்துதான் செல்கின்றன அதனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை சுகமாக சுமக்கத் தொடங்கியவையே இன்று பறவைகள் என்ற புதிய பெயர் பெற்று புது வாழ்க்கை வாழ்கின்றன இதில் பெரும் சுமையை தூக்க பழகியவைகள் உயரத்தில் பறக்கின்றன பொதுவா மாணவர்கள் எல்லாமே நினப்பாங்க படிக்கிறது ரொம்ப எரிச்சலா இருக்கு இதை படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணி பேசுவாங்க அது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்க படிப்பை வந்து சுமையாக நினைக்கிறதுனால தான் கற்பதை சுமையாக நம்ம நினைக்காம சுகமாக நினைத்து நம்ம பாடத்தை நம்ம கற்றோமானால் அந்த கற்றல் நம்மை வெற்றி சிகரத்துக்கு அதாவது நம்மை உயர்த்தும் என்பதில் எந்த அளவும் ஐயம் கிடையாது நாமும் நம்முடைய பிரச்சனை துயரம் ஆகியவற்றை நினைத்து வருந்தாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அந்த சுமையுமே நமக்கு சுகமான ஏரிப்படியாக மாறிவிடும் சுமையை பொதுவாக சுகமாக நாம் நினைக்க வேண்டும் சுமை என்று நினைத்தால் அது சுமையாக இருக்கும் அதை பொக்கிஷம் என்று நினைத்தால் அது பொக்கிஷமாக இருக்கும் சுமையாக இருந்தாலும் பொக்கிஷமாக இருந்தாலும் அது உங்கள் கைகளில்தான் உள்ளது பார்க்கும் பார்வை தான் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கான நாளாக இருக்கட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கதைகளை நீங்கள் ரெகுலராக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதைகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்